உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் அடிக்கடி இங்க வர்றேன், நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர்றேன். காரணம், அந்த ஆர்யூசின்னு ஒன்று இருக்கு, ரூரல் அப்லிஃப்ட் சென்டர். அதில் இருக்கிற அந்த வழக்கறிஞர் மரியா ஜேம்ஸ் 1982 எனக்கு தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள். எவ்வளவு தூரத்துலேருந்து வரும்போதே, தாத்தா வந்துட்டியா வா வா அப்படின்னு பாரு. கடந்த 10 ஆண்டுகளாக அவர் விவசாயிகளை கூட்டிக்கிட்டு தமிழ்நாடு முழுதும் எங்கெங்கெல்லாம் விவசாயம் நடந்துகிட்டு போய், இயற்கை வேளாண்மை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் கொண்டாந்து விட்டுக்கிட்டு இருந்தார் சிறுவன். அதனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெரிய அளவில் மார்த்தாண்டத்தில் ஒரு கண்காட்சியை நடத்தினாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளையெல்லாம் வந்து பார்த்து போனாங்க, அவங்க வச்சிருந்தெல்லாம் பார்த்து போயிருந்தாங்க. இப்போ இந்த சென்றாண்டு அவங்க ஆண்டு விழா நடத்தும்போது கூட இப்போ அவங்க சங்கம் வச்சுட்டாங்க. 700 விவசாயிகளும் சேர்ந்து நஞ்சில்லா உணவு உற்பத்தியாளர் சங்கம் வச்சுட்டுருக்காங்க. அவங்க 5 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க கன்னியாகுமரியை. அங்கங்கே வர்ற விவசாயிகளுக்கு அங்கங்கே பயிற்சி கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுத்துட்டு பட்டம் வேற கொடுக்குறாங்க சரிதானே. அந்த நிகழ்ச்சியில் வந்து அமைச்சரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க, என்னையும் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சிக்காகவே நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கிறேன். அதெல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு சரிதான். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காட்டுற அந்த ஆர்வமும், ஆர்வம் மட்டும் இருந்தால் காணாது, நிறைய பேர்த்துக்கு ஆர்வம் இருக்கலாம். அதை எப்படி செய்யறதுங்கிறது, வகைப்படுத்தி செய்யக்கூடிய அந்த அறிவு இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து அவர்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறாங்க. ஆகையினால நம்ம இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்குறோம். நீங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, அது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க. அதுக்கு இடையில நான் கொஞ்சம் சொல்லணும், அதுக்காக தான் நான் நிற்கிறேன் இப்போ சொல்லணும். அதாவது நீங்கள் எந்த வேலையில் இறங்கினீங்கனாலும் 2 வேலை இருக்குது, 2 கேள்வி இருக்குது. ஒன்று, இதை நான் ஏன் செய்யணும். 2வது கேள்வி, இதை நான் எப்படி செய்யணுங்கிறது. இப்போ எப்படி செய்யணுங்கிறத இவங்க சொல்ல போகிறாங்க, அப்பவும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடாது சரிதான். தண்ணியில் இறங்காமல் நீச்சல் கற்றுக்க முடியுமா? கற்றுக்க முடியாது சரிதான். தையல் மிஷினில் உட்காராமல் நீங்கள் துணி தச்சுருவீங்களா என்ன? ஆஹா, அது எப்படி செய்யணுங்கிறத அதில் இறங்கின பிறகு தான் கற்றுக்கிறீங்க சரிதான். ஆனால் ஏன் செய்யணுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அதனால் நான் போராடமெல்லாம் இயற்கை வேளாண்மைக்குள்ளே போகணும்னா ஏன் போகணும், அதை மட்டுமே தான் நான் விரிவாக பேசுறது. குறிப்பாக இந்த 4-5 சொல்லிவிடுவோம். எனக்கு நல்லா சொன்னாங்க, இந்த சகோதரர் களக்காடில் நான் வேலை செய்யும்போது அரசு துறையில் அவர் வேலை பார்த்துருந்துருக்கிறாரு. அவ்வளவு ஓடி ஆடி வேலை செஞ்சோம், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம்லாம் வேலை செஞ்சுருக்கோம். அந்த வேலை செஞ்சு முடித்த பிறகு பார்த்தோம், விவசாயிலாம் கடனாளியாக இருந்தார். விவசாயிகளுக்கு வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகலை, மிக முக்கியமான விஷயம். 2வது விஷயம், நம்ம நிலம் நல்லா செத்துக்கிட்டு இருக்குது, அதில் உயிரோட்டம் இல்லாமல் போகுது. ரசாயனத்தை மண்ணில் போட நிலம் வந்து உயிரோட்டம் இல்லாமல் போகுது, தொடர்ந்து விளைச்சல் வர்றதில்லை, விளைச்சல் சரியா ஆரம்பிச்சிருச்சுன்னா. 3வது, நம்ம உண்ணும் பொருள் அத்தனையும் விஷமாவே இருக்குது சரிதான். 4வது, நம்ம விஷத்தையே சாப்பிட்றதுனால நம்ம உணவுக்கு செலவழிக்கிறத விட ஆஸ்பத்திரிக்கும் டாக்டருக்கும் அதிகமாக செலவழிக்கிறோம், அப்பவும் நோய் குணமாகல, நோயாளியாகவே இருக்கிறோம். அடுத்தபடியா, நம்ம விவசாயிகள் கடந்த 12 வருஷத்துல இந்தியாவில் 2 லட்சம் விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். தற்கொலை செஞ்சுட்டு இருக்கான் விவசாயத்தில் குடும்பத் தலைவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா அந்த குடும்பமே தெருவுக்கு வந்துடுது சரிதமா. அப்போ விவசாயி இல்லாமல் விவசாயம் இல்லை சரிதமா. அப்போ விவசாயியே இந்த நிலத்தை விட்டு ஓடுறது மாதிரி வரட்டக்கூடிய அந்த ரசாயன விவசாயம் இருக்கு பாருங்க, அதுலேருந்து நம்ம விடுபட வேண்டியிருக்கு. இதுக்கு அப்பாலும் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா, இந்த விவசாயத்தில் பயன்படுத்துகிற ரசாயனங்கள் நம்ம சுற்றுச்சூழலாக பாதிக்குது, அது பூமிக்குள்ளே இறங்குது, மழை தண்ணியோடு சேர்த்துக்கிட்டு இறங்குது. ஆனால் 300 அடிக்கும் கீழேருந்து குடிக்க தண்ணி எடுத்தீங்கன்னா அதுவும் விஷமாகவே இருக்கு. எங்கெங்கேயோ சுற்றி அந்த புல்லு வைக்கோல் இதை திங்கிற மாடுக்குள்ளே விஷம் போயிடுது, மாடு கொடுக்குற பால் விஷமாயிடுச்சு, பாலை குடிக்கிற பெண்ணுக்கு விஷமாயிடுச்சு, பெண் வந்து குழந்தை பெற்று பால் கொடுக்கும்போது தாய்ப்பாலே விஷமாகி போச்சு. இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை உலகத்தில் வேற எங்கேயும் வர முடியாதுண்ணா. ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைக்கு கொடுக்கறதே விஷத்தை கொடுக்குறா அப்படின்னு சொன்னால், இது உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கோம். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம ஆட்சித்தலைவர் போன்றவர்கள், நம்ம போன்றவர்கள், இந்த சமூக தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் இது நடக்குது சார், அப்போ இதுலேருந்து விடுபடுவது எப்படி, அந்த 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய வேளாண் துறையில் இருக்கிற நம்ம சகோதரர்களுக்காக சொல்லிக்கிறேன், வேளாண்மையில் அடிப்படையாக ஒரு 3 விஷயத்தை பார்க்கணும். இப்போ இந்த மரம் இருக்குது, இவ்வளோ பெரிய மரம் இருக்குது சரிதான். இந்த மரத்துக்கு யாராவது யூரியா டிஏபி எல்லாம் பொட்டாசியெலாம் வைக்கிறாங்களா இல்லையே சரிதான்.
அதே மாதிரி உங்க வீட்டுக்கு முன்னாடி உங்க காம்பவுண்ட் சுவர்ல அந்த கோயில் கோபுரத்துல செடி முளைச்சு வளருது, அது யாராவது வைக்கிறாங்களா? யாரும் டிஏபி பொட்டாசு அதெல்லாம் வைக்கிறாங்களா? கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப அற்புதமான மாவட்டம், ஏன்னா மலையும் கடலும் பக்கம் பக்கமா இருக்கு, வேற எந்த மாவட்டத்துக்கும் இது மாதிரி கிடையாது. சரிங்க, ரெண்டாவது இங்க படிச்சவங்க நிறைய இருக்கீங்க. சரிங்க, என்ன காட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க? சரி, இந்த மருந்து மலைங்கதான் இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டம் தான் இருக்கு, மருந்து மலைங்கதான் இருக்குது. அந்த மலையில இருக்கிற அந்த மருந்து செடிகள் காட்டு செடிகள் அதுக்கு யாராவது யூரியா டிஏபி பொட்டாசெல்லாம் வைக்கிறாங்களா? வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்துக்கு வச்சிங்களா? சாலை ஓரத்தில் இருக்கிற தென்னை மரத்துக்கு வச்சிங்களா? பலா மரத்துக்கு வச்சிங்களா? எல்லாம் காய்ச்சிக்கிட்டு தானே இருக்குது. அப்போ செடி கொடி மரங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லா செடி கொடி மரங்களும் தானே சமைக்கின்றன, அவங்க சமையக்காரவங்களா இருக்காங்க, நம்மளாம் சாப்பிட்றவங்களா இருக்கோம். ஆல் பிளான்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ், ஆல் அனிமல்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ். நல்லா மறந்துக்கோங்க, இது அடிப்படை விஞ்ஞானம். நம்ம அன்பு சகோதரிகளான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம வாலிபத்தில் நிறைய விவசாயிகளை கெடுத்தோம், காரணம் இது மண்டேல வைக்கல, அக்ரிகல்ச்சர் காலேஜ் இதை சொல்லிக் கொடுக்கல. ஆனால் எல்லா தாவரவியல் பாடத்துலையும் இருக்குது, ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ், ஆல் அனிமல்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ். ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபோட்டோவையே நம்ம தமிழ் வாத்தியார் தப்பாக சொல்லி கொடுத்தாரு, நிழல் படம் நிழல் படம்னு. ஃபோட்டோன்னா நிழல் இல்லை, ஒளி வெளிச்சம். சரிங்க, சூரியன்லேருந்து வர்ற வெளிச்சத்தை அந்த பச்சை இலை வாங்கி அது சர்க்கரையாக மாற்றிடுச்சு. சரிங்க, அது சர்க்கரையாக மாற்றி தின்னு விட்டு அது மிச்சத்தை வேருக்கு அனுப்புது, அந்த வேர் எல்லா இடத்துலையும் பரவலாக ஓடி பூமியில் இருக்கிற தண்ணியை எடுத்து மறுபடியும் பச்சை இலைக்கு அனுப்பிச்சு விடுது, அந்த பச்சை இலை மறுபடியும் சமையல் பண்ணுது, அந்த சமையல் பண்ணதை மறுபடியும் அது சாப்பிட்டு மிச்சத்தை வேருக்கு அனுப்புது. இலை வேருக்கு சாப்பாடு போடுதே ஒழிய வேறு இலைக்கு சாப்பாடு போடவில்லை. அதனால வேரில் நான் செடிக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னால் அது சயின்ஸ் இல்லை. முதல்ல இதை நம்ம முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா யாருனாலும் நம்ம திருப்தி பண்ணலாம். செடி எந்த செடியாக இருந்தாலும் சரி, இந்த பாருங்கள் பச்சை இருக்கிற எந்த செடியாக இருந்தாலும் சரி, அது இலை தான் வேருக்கு சாப்பாடு போடுது, வேறு இலைக்கு சாப்பாடு போடலை. அப்போ இலையெல்லாம் சமையல் கூட மாறு, அந்த இலையில இருக்கிற பச்சை அணுக்கள் இருக்குல்ல அது சமையல் பண்ணுது. நான் அந்த ஈரோட்டில் நண்பருடைய தோட்டத்தில் நின்றுக்கிருந்தேன், அவர் பொண்ணு ரெண்டாம் கிளாஸ் படிச்சுக்கிருந்தா, அவள் பேரே சின்ன. அவள் சொன்னான், தாத்தா உனக்கு ஒரு பாடம் சொல்லித்தரேன்னா. சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா, செடியை பிடிச்சிக்கிட்டு திஸ் ஈஸ் ஏ பிளான்ட்னு சொன்னான். சரிடான்னு சொன்னான். இலையை பிடிச்சிக்கிட்டு திஸ் ஈஸ் ஏ லீஃப்னு சொன்னான், அதுவும் சரிடான்னு சொன்னான். திஸ் ஈஸ் ஏ கிரீன் லீஃப் அப்படின்னா, இது ஒரு பச்சை இலைன்னு சொன்னான், அதுவும் சரி நல்லா இருக்கு பாடம்னு. அவள் சொன்னான், கிரீன் லீஃப் ஈஸ் த கிச்சன் ஆஃப் தி பிளான்ட்னு சொன்னான். அசந்து போனேன் நான், என்னுடைய 65 வயசு வாழ்க்கையில் யாரும் இவ்வளவு சுலபமாக எனக்கு சொல்லித்தரலையே. கிரீன் லீப் இஸ் த கிச்சன் ஆஃப் தி பிளான்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு அறை தான் கிச்சனாக இருக்குது, செடியில் இருக்கிற ஒவ்வொரு இலையும் கிச்சனாக இருக்கு. நம்ம கிச்சனில் நெருப்பை கீழே போட்டு கொளுத்துறோம், அந்த கிச்சனில் நெருப்பு மேலேருந்து வருது. சரிங்க, நம்ம கிச்சனில் புகை வெளிக்குள்ளே போகுது, இந்த கிச்சனில் புகை வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே வருது, காற்றுல இருக்கிற கறியை உள்ளே வாங்கி அது சமையல் பண்ணிடுது.